சேவகர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவர் வந்து இப்போ இன்டர்நேஷ்னல் ஒரு சுற்றுலான்ற ஒரு விஷயத்தை லா அழகிரி இந்த நிறுவனத்தை அவங்க மனைவி பேரில் ஆரம்பிச்சிது. ஏன்னா எல்லாருக்குமே அப்பா அம்மா மாதிரி ரெண்டாவது ஒரு பெரிய விஷயம் யாருன்னா மனைவி தான். சரி, எப்படி வீட்டை பார்த்துனாலும் அந்த மாதிரி இந்த தொழிலையும் பார்த்துப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ரெண்டாவது நம்ம எம்டி அவர் வந்து திருமுருகன் சென்னையை ஃபுல்லாகவே ஒரு கலக்கலக்கிற மாதிரி இந்த இடத்துல அவருடைய பதிவுகள் வந்து பெருசாக இருக்கணும்னு ஆசைப்பட்றோம். சினிமா துறையை சார்ந்த நாங்களும் சரி பொதுமக்களும் சரி எல்லாருக்கும் ஒரு ஈஸியான ஒரு மெத்தடாக இது இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ டூரிசம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதாரண எளிய மக்கள் கூட ஒரு சில இடங்களுக்கு போயிட்டு வர முடியாது. அந்த ஒரு எளிய மக்கள் ஒரு சில இடங்களுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தும் போது இந்த டாக்டர் சமூக சேவகர்ன்ற ஒரு பட்டத்தை வாங்கினதுக்கு இது நிரூபணமாகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த டூரிசம்மை எல்லாரும் நமக்கு தேவையான டைமில் உலகத்தை சுற்றி பார்க்கணுன்றது ஒரு பெரிய விஷயம். அது கொரோனா நம்மளுக்கு உணர்த்திருக்கு. ஏன்னா குடும்பத்தோடு நிறைய வாழ்ந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம ஏழை மக்கள் கூட பயன்படுறப்பல 1000 ரூபாய் டூர் விடுவோம் இஎம்ஐல பார்த்தீங்களா. அதுதான், அதாவது இவர் ஊசி போட முடியாத டாக்டர், அதனாலதான் நம்மளை வந்து இஎம்ஐல கூட நம்மளை அனுப்புறேன்ற ஒரு திட்டத்தை வந்து திருமுருகன் சார் வந்து அறிமுகப்படுத்திருக்காரு. ஸோ இந்த இடத்துல அது வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்றது திருமுருகனும் மோகன்ராஜ் தான் தெரியும். ஏன்னா எளிய மக்களும் பெரிய பயணம், அதுதான் வந்து இதோட நோக்கமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கரெக்டுங்களா? அதுதான். ஏன்னா இப்போ ஏழை மக்கள் வெளிநாட்டுக்கு போகலாம் கண்டிப்பாக, மலேசியா. அதோட நினைவாக்குறோம், கனவை நினைவாக்கும் எங்கள் நிறுவனம். நன்றி. எல்லா இடங்களுக்கும் போயிருக்கேன். இப்போ கூட எங்களுடைய பவுடர் படத்துடைய டீசர் வந்து 26 வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சார்லேருந்து நம்ம பாரதிராஜாலேருந்து எல்லாருமே அதை மேற்கொள் காட்டி பேசினாங்க. இப்போ நாங்கள் எங்களோட படப்பிடிப்பு கூட அடுத்த படம் மலேசியாவில் போகும்போது என் நண்பருடைய துரித வாகனங்களில் தான் செல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா முழு படமாக நான் மலேசியாவில் தான் பண்ணுறேன் அந்த படம் ஸ்டம்ப்ரைன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து முழுசாக சாருக்கு தான் நான் அதை ட்ரீட் பண்ணுறேன். எல்லா ஏற்பாடும் நாங்கள் பண்ண போகிறோம். கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம். என்னுடைய படங்கள் தாண்டி வந்து நாங்கள் வந்து அதிகமான பயணங்கள் வந்து டொமஸ்டிக்கில் பயணம் பண்ணுறதா இருந்தாலும் வேறு ஒரு நிறுவனத்தில் தர்றதை விட நம்ம சினிமா துறையிலே இருந்து ஒரு எளிய மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறோம். நம்ம மோகன்ராஜ் அவர்களுடைய மோகன்குமாருடைய அந்த நிறுவனத்தில் அவங்க மனைவியோட பேரில் நடத்துகிற இந்த கண்டிப்பாக எங்களுடைய பயணம் இருக்கும். போஸ்டர் விளம்பரம் அடிச்சிருக்கோம், வெறும் 1000 ரூபாயில் டூர் கொடுக்குறோம். எல்லாமே ஆச்சரியப்பட்டு நிறைய ஃபோன் மேலே ஃபோனு, காலையிலேருந்து புக் பண்ண புக்கிங் என்னால் பேச முடியல, ஃபோன் அட்டன் பண்ண முடியல, காலை 7 மணிலேருந்து வந்துட்டுருக்கு. வெறும் 1000 ரூபாயில் டூர் ஆயிடுச்சு போகிறோம்னா எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க, அதிசயமான ஃபோன் பண்ணாங்க ஃபோன் மேலே. அந்த 1000 ரூபாயில் டூருன்றது ரெண்டு விதம், ஒன்று உண்மைக்கே 1000 ரூபாயில் சென்னையில் இருக்கிற எல்லா கோயிலும் சுற்றி பார்க்குறோம், 3 வேளை சாப்பாடு ஏசி கார் பார்க்க முடியுமா. இங்கே சும்மா குடம்பாக்கம் பண்ணால் 900 ஆயிரம் காருக்கு, சென்னையில் இருக்கிற எல்லா கோயிலும் அழைச்சி போகிறோம் வெறும் 1000 ரூபா. அது ஒரு 1000. இன்னொன்று 12000 ஒரு துபாய் அழைச்சி போகிறோம்னா 1000 ரூபா இப்போ கட்டி புக் பண்ணிங்கன்னா 11 மாதம் 1000 ரூபா கொடுத்தா உங்களுக்கு 12 மாதம் துபாய். அதை மாதிரி பண்ணுறோம். ஸோ வெளிநாட்டுக்கு வந்து நீங்கள் 40000 ஒரு டூர் பண்ணுறோன்னா இப்போ 2000 கொடுத்தா போதும். அடுத்து நீங்கள் 4 மாதத்தில் போனோம்னா அந்த 40000 4 மாதத்தில் கொடுங்க, எப்படி வேணால் உங்கள் இஷ்டம். இல்லை 10 மாதம் கழிச்சு 4000 2000 கூட கொடுக்கலாம். எப்படி பார்த்தா சாதாரண ஏழை மக்கள் கூட இந்த டூர் போகலாம், சிங்கப்பூர் போகலாம், மலேசியா போகலாம், ஜப்பான் போகலான்ற கனவை நினைவாக்குற ஒரே குறிக்கோளோடு எங்கள் எம்டி திருமருங்க இந்த லாலகிரியா துவங்கி 5 வருஷமாக வெற்றி நட போட்டிருக்கோம். அது இந்த வருஷம் மிகப்பெரிய அளவில், போன வருஷம் கொரோனாவில் யாரும் போகாமல் எல்லாமே இதாக எடுத்து இப்போ இந்த வருஷம் எல்லாருமே ஏழை மக்கள் எல்லாருமே ட்ரெயினில் போகிறவங்க பஸ்ஸில் போகிறவங்கலாம் கூட ஃப்ளைட்டில் அழைச்சின்னு போகிற ஒரு பெரிய கனவை நினைவாக்குறதுக்கு ஒரு தீவிரமாக இறங்கியிருக்கோம். அதில் எங்கள் அன்பு தம்பி டைரக்டர் விஜய் ஸ்டீஜி அவர் பிஸி ஷெடியூல் எல்லோரும் தெரியும், நிறுவனங்கள் தெரியாது இல்லை. ஒரே சமயத்தில் 3 படம் எடுக்கிறது அந்த காலத்தில் பாலச்சந்தர், அதுக்கப்புறம் ராமநாராயணன், அதுக்கப்புறம் சினிஃபில் யாருமே சொல்ல முடியாது. இது வரைக்கும் ஒரே சமயத்தில் 3 படம் எடுத்ததில்ல எங்கள் அன்பு தம்பி விஜய் ஸ்டீ ஒரே சமயத்தில் 3 படம் எடுத்துருக்காரு. அவ்வளோ பிஸி ஷெடியூல், ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ண மாட்டார். அப்படி பெரிய பிஸி ஷெடியூலில் இருக்கிற அந்த தம்பி விஜய் ஸ்டீஜி டைரக்டர் வந்து என்னோடய அன்பு அழைப்பை ஏற்று என் மனைவிக்காகவும் எனக்காகவும் வந்திருந்து எங்கள் திருமுருகன் டைரக்டருக்காக வந்திருந்து இந்த விழாவை சிறப்பித்ததுக்கு ரொம்ப நன்றி. அவர் மூலமாக அவர் சினிஃபில் இப்போ டாக் ஆஃப் தி சிட்டி அவர் தான். ஒன்றில் ஒரு டீசர் இப்போ போட்டார் பவுடர், என்ன ட்ரெண்டிங் தெரியுங்களா? நான் ட்விட்டர்லேயே போட்டேன், தளபதி தலையெல்லாம் காலி பண்ணுறீங்க ப்ரோ, என்ன சார் நல்லா இல்லைன்னு கிட்டல வரும்.
அந்த அளவுக்கு. ஏன்னா அவர் ஒரு 8 or 9 விஐபி, மிகப்பெரிய விஐபிங்களா, மம்முட்டியா இருக்கட்டும், துல்கர் சல்மான், எல்லா விஐபியும் அவரை வச்சு டீசர் ரிலீஸ் பண்ணார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு டைரக்டர் கையால் நாங்கள் வந்து இந்த கிளையை துவக்கிறதுக்கு, வண்டலூர் இந்த கிளையை லாலிகிரை துவக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். அவர் ராசியான கையால் அங்கே தூங்கினதுனால நாங்களும் அவரை மாரி நல்லா பேசப்படுவோம்னு நினைக்கிறேன். 3 nights, 4 days சார், ஒரு ஆளுக்கு 12,000. அப்போ அதை நாங்கள் என்ன பண்ணுறோம், மினிமம் 2,000 கொடுத்தா கூட வாங்கிட்டு மிச்சத்தை நாங்கள் லோனில் இஎம்ஐயில் கட்டி பண்ணுறோம். ஸோ இது வந்து யாருமே பண்ண முடியாது, நாங்கள் பண்ணுறோம். ஸோ அதேமாதிரி எந்த டிராவல்ஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் கொடுப்பாங்க, லஞ்ச் கொடுக்க மாட்டாங்க, டின்னர் கொடுக்க மாட்டோம். நாங்கள் 3 வேளையும் சாப்பாடு கொடுத்து ஏசி காரில் வச்சு நல்லா 3-star ஹோட்டல் தங்க வச்சு ஏசி கார் ஃபுல்லாக எல்லாரும் சுற்றி காட்டுவோம். டைம் கிடச்சின்னா ஒரு 3 hours, 4 hours கிடச்சிதுன்னா நாங்கள் போட்ட ஷெடியூலில் போகிற வழியில் 100 இடம் ஆயிடுச்சு போவேன் எக்ஸ்ட்ரா. அது ஷெடியூலே இருக்காது, 4 மணிக்கு வந்துடும், 8 மணிக்கு ஃப்ளைட்டாக அந்த 4 hours சும்மா இருக்க மாட்டோம், நாங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு இடம் ஆயிடுச்சோம், அதுக்கான செலவெல்லாம் நாங்களே பார்த்துப்போம். இதுதான் எங்கள்கிட்ட உள்ள ஒரு பெரிய இது. நீங்கள் புக்கிங் பண்ணுற எல்லாருக்கும் இமீடியட்டாக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்குறோம், அது இல்லாமல் ஒரு கூப்பன் கொடுக்குறோம். அந்த கூப்பனில் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் கூட்டி கொடுக்குறோம், செகண்ட் ப்ரைஸ் 1 gram கோல்டு காயின் தரோம், தேர்ட் ப்ரைஸ் 0.5 gram கோல்டு காயின் தரோம். இது எல்லாருமே எங்கள் இவங்க எல்லோரும் எங்களை புக் பண்ண வர மக்கள் எல்லாருக்கும் நாங்கள் என்கரேஜ் பண்ணுறது எங்கள் எம்டி திரும்பங்க செஞ்ச ஒரு வித்தியாசமான புதுமையான திட்டம். இந்த ஆக்சுவலி நான் இன்னைக்கு லால்கிரியா இன்டர்நேஷ்னல் டூர்ஸ் ப்ரைவேட் லிமிட்டடோட நம்ம வண்டலூர் பிரான்ச் வந்து ஃப்ரான்சைஸ் ஓப்பனிங் இன்னைக்கு. ஆக்சுவலாகவே வந்து கடந்த ஒரு 6 மாதமாக நம்ம வந்து இதுக்காக வேண்டி, இப்போ நான் எப்படி இந்த தொழிலுக்கு வந்தனோ அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 100 entrepreneurs வந்து உருவாக்கணுன்ற எய்மோட சேர்ந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 15 ஃப்ரான்சைஸை கொடுத்துட்ருக்கோம். அதில் இது இன்றைக்கி விமர்சையாக என்னோடய நண்பர் சகோதரர் திரு மோகன்குமார் சார் அவர்கள் அவருக்கே உரிய பாணியில் வந்து டைரக்டர் சேரன், டைரக்டர் விஜய் ஸ்ரீ சார் அவங்களையெல்லாம் வச்சு மற்ற செலிபிரிட்டிஸை வச்சு இந்த ஃப்ரான்சைஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு. இது வந்து லால்கிரியாவோட பயணத்தில் இது ஒரு மைல்கல்லாக இருக்கும். எங்களோட நோக்கன்றது ஒரு சராசரி மனிதர்களும் ஒரு ஈஸியாக வந்து டூர் போகணுன்றதுக்காக நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டூரு நிறைய ஸ்கீம்ஸ்ல எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டு, அட்வான்ஸ் பேமெண்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஸோ வாய்ப்புள்ளவர்கள் இந்த டூரை பயன்படுத்தணும். இந்த ஏரியாவில் இருக்கிற வண்டலூர், கேளம்பாக்கம், இந்த ஏரியாவில் இருக்கிற நிறைய பேர், கண்டிகையில் இருக்கிறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். இதை பார்க்குற பல பேர் வந்து இன்னும் அவங்க ஊரில் இது மாதிரியான அலுவலகத்தை திறந்து அவங்க ஒரு தொழில் முனைவராக வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுலேயும் நீங்கள் பயன்படுத்திக்கணும் லால்கிரியாவை அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஸோ இந்த நிகழ்வுக்கு வந்திருந்த சேரன் சார், விஜய் ஸ்ரீ சார், மற்ற செலிபிரிட்டிஸ், முக்கியமாக எங்களோட நிருபர்கள், பத்திரிகையாளர்கள், ஸோ அனைவர்களுக்கும் எங்களுடைய லால்கிரியா நிறுவனத்தின் சார்பாகவும் லால்கிரியா வண்டலூர் ஃப்ரான்ச்சைஸ் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நேம் வந்து கார்த்திகேயவேல். ஸோ நான் ஹைகோர்ட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் சார் கூட தான். ஸோ சார் வந்து இந்த மாதிரி ஒரு லைக் லாலிகிராவில் ஒரு கம்யூனிகேட் பண்ணி ஒரு ப்ரான்ச்சஸ் ஒன்று வண்டலூரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சொல்லி இன்வைட் பண்ணார் வித்தின் ஒரு 1 week முன்னாடி. ஸோ வித்தின் 1 week நான் வந்து அவர் மோகன்குமார் சார் கூட வந்து ஜாயின் பண்ணி அவரோட ப்ராசஸ் எல்லாத்துலேயுமே வந்து நான் என்னோடய கனெக்டிவிட்டி நிறையா இருக்குது. பட் வித்தின் இந்த 1 week தான் அவரோட தெரியும். பட் அந்த டைமிங்கில் வந்து லாலிகிரா வந்து வண்டலூர் பிரான்ச்சில் வந்து ஓப்பன் பண்ணி ஏ மக்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், ப்ளஸ் அவங்கள வந்து டொமஸ்டிக்லையும் சரி இன்டர்நேஷனல் லெவலையும் கூட்டிகிட்டு போயிட்டு லைக் வண்டலூரில் சுற்றி இருக்க எல்லா டிஸ்ட்ரிக் ஐ மீன் எல்லா ஊர் வில்லேஜஸ் மக்களையும் வந்து நம்ம அதில் வந்து பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காண்டி ஆரம்பிச்சிருக்காரு. நானும் அதை வந்து ஒரு என்கரேஜ் பண்ணுற விதமாக வந்து லைக் நான் இன்றைக்கி வந்து டொமஸ்டிக் வந்து ஒரு புக் பண்ணியிருக்கேன். நானும் ஸோ என்னோடய பார்ட்டிசிபேஷனும் வந்து என்னோட கம்பெனியில் இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி இங்கே இருக்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சரி, ஸோ என்னோடய காலேஜ் சைடு சர்க்கிள் சரி எல்லாத்தையும் வந்து இன்வைட் பண்ணியிருக்கேன். பட் ஒர்க்கிங் டே அப்படின்றதுனால வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாரும் மேக்ஸிமம் வர முடியலை. ஸோ லாலிகிரா இஸ் ஏ பிக் குரூப். ஈவன் இவங்களோட பிரான்ச் வந்து லைக் போரூரில் இருக்குது, அகைன் கோடம்பாக்கத்தில் இருக்குது. மேடம் திருமுருகன் சார் வந்து வித்தின் ஒரு 3 to 5 days தான் தெரியும். ஸோ வெரி குட் ஜெர்னி இன் பர்சன்ஸ் அப்ராக்சிமேட்லாம் சொன்னோன்னா. ஸோ வந்து மக்கள் வந்து நம்பக்கூடிய ஒரு டைரக்டர்ஸ் அண்ட் திருமுருகன் சார், மோகன் ராஜ் எல்லா பேருமே, மேடம் ப்ளஸ் மகேஸ்வரி, புவனேஸ்வரி மேடம் எல்லா பேருமே. ஸோ வந்து லாலிகிரா வண்டலூர் பிரான்ச் ஓப்பன் பண்ணிக்கு ரொம்ப சந்தோஷம். பட் இந்த நிறுவனம் வந்து இன்னமும் மேன்மலும் வந்து நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டில் லைக் நம்பர் வந்து மண்டே 1 நம்பர் பிப்ரவரி 1 ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ நம்பருக்கு வந்து டெட் எண்டே கிடையாது. ஸோ அதே மாதிரி இந்த லா அலிகரோட வந்து பிரான்ச்சஸ் வந்து இன்னமும் வேர்ல்டு லெவலில் வந்து டெவலப் ஆகணும், வேர்ல்டு லெவலில் பிரான்ச்சஸ் ஓப்பன் சொல்கிறது என்னோட விஷஸ் தேங்க்யூ. ஸோ வணக்கம், என் பேர் ஸ்ரீரம்பா, சினி ஆர்டிஸ்ட்டு. எனக்கு வந்து மோகன் சார் வந்து இப்போ சமீப காலமாக தான் தெரியும், ஆனால் அவரோட என்ன சொல்கிறது எல்லாமே ஃப்ரெண்ட்ஷிப்பாக மூவ் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ என்னென்னா டூர் அரேஞ்ச் பண்ணியிருக்கு, இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் திறந்துருக்காங்க, லீ அறைகளாவா திறந்துருக்காங்க. என்ன சொல்கிறதுனா அவர் ஜென்னுனாக இருக்கிறதுனால அவரை நம்பி
எங்கே போனாலும் போகலாம், தனியாக கூட போகலான்ற அளவுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் எல்லாருக்குமே நான் சொல்லுவேன், அவர் என்ன சொல்கிறது, கண்ணை மூடிட்டு நீங்கள் புக் பண்ணிட்டு போங்க. அதுவும் இல்லாமல் ரொம்ப சீப்பாக, ஏழைங்க நம்ம மாதிரின்னு கூட கிடையாது, மிடில் கிளாஸ் ஏழைங்களுக்கெல்லாம் ரொம்ப சீப்பாக அவர் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. அது பண்ணுவாருன்னு நான் கண்டிப்பாக விசுவாசிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் கூட ஒரு டூ போட்டே ஆகணும், நான் போயே ஆகணும். நாங்கள் எல்லோரும் அதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். ரொம்ப தேங்க்ஸுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து என் பேர் ஷியாம்லா, நான் ஒரு மீடியாவில் இருக்கேன், நான் ஒரு டைரக்டர். எனக்கு கடந்த 25 வருஷமாக மோகன் குமார் ரொம்ப நல்லா தெரியும். அவர் ஒரு வேலை ஆரம்பித்தா கண்டிப்பாக அதை முடிக்காமல் விட மாட்டார். அவருக்கு வந்து பல முகங்கள் உண்டு. அவர் மீடியாவில் மட்டும் இல்லை, அட்வொகேட்டாக இருக்காரு, ப்ளஸ் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காரு, பல முகங்கள் இருக்குது. இப்போ வந்து லீ அலிகிரான்னு ஒரு ட்ராவல் ஏஜென்சி ஆரம்பிச்சிருக்காரு. அது வந்து ஏழை ஆரம்பித்து ஏழை முடியவே முடியாது, இது தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். நம்ம மாதிரி வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நம்மளால் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கட்டி மொத்தமாக டூர் போகிறதுங்கிறது உண்மையிலே ஒரு சந்தோஷமான விஷயம். ஃபேமிலியோட போகலாம், ஃப்ரெண்ட்ஸோடு போகலாம், அதனால் நிறைய விஷயங்கள் நடக்கும். கண்டிப்பாக நம்ம இந்த ஜேர்னி வந்து ரொம்ப நல்லா தொடரும். அவரோட கூட இருக்க அவர் சார் வந்து கொஞ்ச நாளாக தான் எனக்கு தெரியும். அவரும் வந்து மோகன் குமார் மாதிரி ஒரு நல்ல நிறுவனத்தை வச்சிட்ருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஷ் யூ ஆல் சக்ஸஸ். பாப்பையன், நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன் சார். எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு, ஒரு குட் ஃப்ரெண்டு, அவர் ஃபேமிலி ஃப்ரெண்டு நாங்கள். ஸோ இங்கே எங்கேயும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்ருக்கிறோம். ஸோ அந்த பிஸ்னஸில் வெளிநாட்டு வாய்ப்பு கொடுத்துட்ருக்குறோம் நாங்கள். ஸோ அது இந்த லீ அலகிராருக்கு எனக்கு ரொம்ப வாய்ப்பு, ரொம்ப ஒரு ஈஸியாக அமைஞ்சிருக்கு. ஸோ ரொம்ப சீப்பாக இருக்கிறதுனால எனக்கு நிறைய புக் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ தேங்க்ஸ் டு லீ அலகிரார், தேங்க்யூ.